சென்னை கே நகர், ராணி அண்ணா நகர், நாகாத்தம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ரமா பிரபா. சின்னத்திரை கதாநாயகியான நடிகை ஜோவிதா லிவிங்ஸ்டனுக்கு ஒப்பனை உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். ஆலப்பாக்கம் சேக் மானியம் பகுதியில் தொடருக்கான படப்பிடிப்பு நேற்று நடைபெற்று வந்தது. அப்போது ஒப்பனை பணியில் ஈடுபட வந்தபோது திடீரென படப்பிடிப்பு தளத்தில் ரமா பிரபா மயங்கி விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் ரமா பிரபாவை மீட்டு பூந்தமல்லியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ரமா பிரபா பரிதாபமாக இறந்து போனார். இதுகுறித்து மதுரவாயல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மதுரவாயல் போலீசார் ரமா பிரபா உடலை மீட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் பணியாளர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. யாரேனும் தள்ளிவிட்டு உயிரிழந்தாரா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த நிலையில் மதுரவாயல் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரமா பிரபா கணவரை பிரிந்து மகனுடன் வசித்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் நடிகர் லிவிங்ஸ்டன் மகள் ஜோவிதா, உன்னை போல் அன்பானவள் உயிருடன் இல்லை என்பதை தன்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும், இனி சாப்பிட்டாயா என்று தன்னை யார் கேட்பார் என்றும் இன்ஸ்டாவில் உருக்கமான பதிவு வெளியிட்டுள்ளார்.